الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا فتنة لا تصيبن الذين ظلموا منكم خاصة واعلموا أن الله شديد العقاب وقال تعالى أيضا ولينصرن الله من ينصره إن الله لقوي عزيز صدق الله العلي العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إن الله لا يحكم الرزق بالذنب يصيبه أو كما قال صلى الله عليه وسلم இறைவுடைய வாழ்வழித்து நடுநிலத்தை காக்க வந்த வரையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லா. சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி மதம் ஏந்தி வந்த சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா ஹபீப் முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் எவர்களின் உயிர்களை எல்லாம் மயிர்களாக மதித்து ஒவ்வொரு உயிரையும் சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்ப பயன்படுத்திய அன்னவர்களுடைய உத்தம தோழர்களான சஹாபாக்கள் அவர்களை சேர்ந்த தாபியீன்கள் கியாமத் பரிபந்தம் வரக்கூடிய முஸ்லிமான முக்கியமான ஆட்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகும். கண்ணியமிக்க பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹு தஆலாவுடைய மாளிகையில் வேதிக்காவுடைய நியத்துடன் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான பெரியவர்களே சகோதரர்களே எந்தெந்த கருமங்களை எல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு வாழ்வில் எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கிறானோ எந்த கருமங்களை எல்லாம் எங்களை எமது வாழ்வில் எடுத்து நடந்தால் சொர்க்கம் காத்திருக்கிறது என்று எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறார்களோ அந்த விடயங்களை எமது வாழ்வில் இயன்ற அளவு எடுத்துக் கொள்ளுமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் இதை செய்தால் நரகம் இருக்கிறது என்றெல்லாம் எங்களுக்கு அச்சுறுத்தி இருக்கிறார்களோ அந்த விடயங்களை எமது வாழ்வில் ஒற்று முழுது முழுதாக ஒதுங்கி வாழ்ந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தீனாக மார்க்கமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளும்படி சொல்லி நபி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக எமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அன்பான பெரியவர்களே சகோதரர்களே இந்த இஸ்லாம் மார்க்கம் இருக்கிறதே இது பூர்த்தியான மார்க்கம். எந்த அளவுக்கு ரபுல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் பூர்த்தியானவனோ அவன் எவ்வளவுக்கு கமாலாக இருக்கிறானோ எந்த அளவுக்கு அவன் பூர்த்தியானவனாக பரிசுத்தமானவனாக எந்த அளவுக்கு கண்ணியமானவனாக இருக்கிறானோ அதே போல அவனால ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் தீனுல் இஸ்லாம் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முதலாவது இஸ்லாம் மார்க்கம் பரிசுத்தமானது கண்ணியமானது. அன்பான பெரியவர்களே சகோதரிகளே இந்த மார்க்கத்தில் எதையும் அரைகுறையாக சொல்லிவிட்டு போகல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக சஹாபாக்களுடைய வரலாறுகளின் மூலமாக எங்களுக்கு எதையும் அரைகுறையாக சொல்லிவிட்டு போகல. அன்பான பெரியவர்களே சகோதரிகளே அனைத்தையும் சொல்லி தந்திருக்கிறது இஸ்லாம், அனைத்தையும் வழிகாட்டிருக்கிறது இஸ்லாம். நாங்கள் உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டோம் என்றால் நாங்கள் இபாதத்துடைய ரீதியில் அனைத்தையும் சொல்லி தந்திருக்கிறது. சுருங்க சொல்ல போனால், சுருக்கமாக சொல்ல போனால், ஆட்சி செய்தவர் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும், எச்சி துப்புறவர் எப்படி எச்சி துப்பணும் என்று அனைத்தையும் சொல்லித் தந்திருக்கிறது இஸ்லாம். இபாதத்துடைய துறையில் அனைத்தையும் சொல்லித் தந்திருக்கிறது இபாதத்தோட நின்று நிப்பட்டிக் கொள்ளல இஸ்லாம். அதற்கு பின்னால் முஆமலாத்தை பேசியிருக்கிறது, வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் எவ்வாறு செய்ய வேண்டும்.
கொடுக்கல் வாங்கலை நீங்கள் ஒருவருக்கு வாங்குகிறீர்கள், விற்கிறீர்கள், எவ்வாறு செய்ய வேண்டும்? அதற்கு பின்னால குடும்ப வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும்? குடும்ப வாழ்க்கையை எவ்வாறு கழிக்க வேண்டும்? மனைவியுடன் நடந்து கொள்ள வேண்டிய முறை என்ன? பிள்ளைகளோடு நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் என்ன? ஒரு புள்ள தாயோடு நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் என்ன? அன்பான பெரியோர்களே, சோதர்களே, அனைத்தையும் இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக வழிகாட்டியிருக்கிறது. அன்பான பெரியோர்களே, சோதர்களே, இஸ்லாம் அனைத்தையும் வழிகாட்டினது மட்டுமல்ல, அனைத்துக்கும் கூலியையும் வைத்திருக்கிறது. அனைத்துக்கும் கூலி வைத்திருக்கிறது. தொழுதா இந்த நன்மை, ஜகாத்து கொடுத்த அவருக்கு இப்படி செல்வம் இருக்கும், ஹஜ்ஜி சென்றா அந்த பெண்ற பாலகனை போல வாரார். அன்பான பெரியோர்களே, சோதர்களே, இஸ்லாம் இந்த நன்மைகள பக்கத்தோட நிப்பட்டல்ல, நன்மைகள பக்கத்தோட நிப்பட்டல்ல. அன்பான பெரியோர்களே, இஸ்லாம் அனைத்தையும் பேசியிருக்கிறது என்றால் பாவத்தின் பக்கத்தையும் பேசியிருக்கிறது. பாவம் செஞ்சா என்ன தண்டனை வரும்? அவருக்கு என்ன தண்டனை வரும்? வரலாறு ரீதியாகவும் அவர்களுக்கு நபிமார்களுக்கு நடந்த, அவர்களுடைய கூட்டத்துக்கு நடந்த, அவர்கள் மறுத்ததற்குரிய கூலியாக அல்லாஹ் எதை கொடுத்தான் என்பதை எல்லாம் வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஹதீஸ் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு ஆயத்துல ஒரு பாவம் செய்யற ஒரு மனிதன் இருக்கிறார், அவருக்கு கொடுக்கிற தண்டனை என்ன, அவருக்கு கொடுக்கிற தண்டனை என்ன என்று அல்லாஹ் ஒரு ஆயத்துல சொல்லி முடிச்சிட்டான். அன்பான பெரியோர்களே, சோதர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக அல்லாஹ் சொல்றான், வத்தகூ ஃபித்னதன் லா துஸீபன் லதீன ஸலமூ மின்கும் ஹாஸ்ஸா. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு தெரி நீங்க ஒரு ஃபித்னாவை பயந்து கொள்ளுங்க, உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சோதனையை பயந்து கொள்ளுங்க. எப்படியான சோதனை தெரியுமா? அந்த சோதனை உங்களை மட்டும் தாக்குறது இல்ல, உங்களோட குடும்பத்தை, உங்களோட பிள்ளைகளை, ஏழு பரம்பரையை தாக்கக்கூடிய அந்த ஃபித்னாவை பயந்து கொள்ளுங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் அல்லாஹ் ஒரு ஆயத்துல சொல்லி முடிச்சுட்டான். ஒரு பாவத்துடைய கூலி இருக்குதே. அன்பான பெரியோர்களே, சோதரிகளே, தஃப்ஸீருடைய உலமாக்கள் தெளிவாக எழுதியிருக்கிறாங்க, ஒருவர் பாவம் செய்தார், ஒரு ரூமுக்குள்ளுக்கு பாவம் செய்தார், ஒரு அறையில பாவம் செய்தார், தனி மேல யாரும் பார்க்கல என்று பாவம் செய்தார். அன்பான பெரியோர்களே, சகோதரிகளே, எத்தனையோ காலத்துக்கு பின்னால அல்லாஹ் இருந்த பிள்ளைகளின் மூலமாக, இவர் வாழ்ற அந்த சமுதாயத்தின் மூலமாக இவருக்கு வரக்கூடிய சோதனைகள் இவரை உணர்த்தும். நான் அங்கு செஞ்ச பாவம் இந்த கிணக்கு பார்த்துக்கொண்டு. அன்பான பெரியோர்களே, சோதரிகளே, இன்றைக்கு முழு உலகமும் இன்றைக்கு சோதனை கூடத்தில் இருக்குது. ஏன் முஸ்லீம்கள் குறிவைக்கப்படுகிறார்கள்? ஏன் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்விலும் பிரச்சனை இருக்கிறது? அன்பான பெரியோர்களே, சோதரிகளே, பொதுவான ஒரு விடயத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால், உலகமே சோதனை கூடம் தான். குர்ஆன் அல்லாஹ் தெளிவாக சொல்றான், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதி கலகல் மௌத வல் ஹயாத லியபுலுவகும் ஐயுகும் அஹ்சனு அமலா. நாங்க உங்களுக்கு இந்த ஹயாத்தையும் இந்த மௌத்தையும் நாங்க உங்களுக்கு படைச்சிருக்கிறது, உங்கள யாரு நல்லமல் செய்யறது சோதிக்கிறதுக்காகத்தான் படைச்சிருக்கிறோம். அன்பான பெரியோர்களே, சோதரிகளே, சோதனை கூடத்தில் இருந்து கொண்டு எனக்கு சோதனை வரக்கூடாது, எனக்கு பலால் முசீபத்துகள் வரக்கூடாது, நான் நிம்மதியாக வாழணும் என்று நினைக்கிறது இருக்கிறே. வெயில் காலத்தில் இருந்து கொண்டு மழை காலத்தை எதிர்பார்க்கிறேன். அன்பான பெரியோர்களே, சோதரிகளே, முழு உலகமும் சோதனை தான். அதுல எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. உலமாக்களுக்கும் யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. அன்பானவர்களே, நான் நிம்மதியாக உலகத்தில் வாழணும், எனக்கு ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது என்று நினைக்கிறது இருக்கிறே. அன்பான பெரியோர்களே, சோதரிகளே, மழைக்காலத்துல வெயில் காலத்தை எதிர்பார்க்கிற மாதிரி, இருட்டுல வெளிச்சத்தை எதிர்பார்க்கிற மாதிரி அது ஒரு நாளும் நடக்காது. அன்பான பெரியோர்களே, சோதரிகளே, சோதனைகள் வந்து கொண்டிருக்கும், சோதனைகள் வந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் சொல்றான், நாங்க உங்களுக்கு உலகத்துல சோதனைகளை தருவோம். ஏன் தருவோம் என்றதையும் அல்லாஹ் சொல்றான். சோதனை வந்து கொண்டிருக்கும் காரணம் என்ன தெரியுமா? லஅல்லஹும் யர்ஜிஊன். உங்கள யாரு பள்ளிக்கு வாராங்க, உங்கள யாரு எண்ணின் பக்கம் திரும்புறாங்க, யாரு எண்ணின் பக்கம் திரும்பி
நல்லவராக மாறாரு என்றதை நாங்க பார்க்கறதுக்கு தான் நாங்க அப்படி செஞ்சு கொண்டேன். பெரியோர்களே சகோதரிகளே, சோதனை வருகிறது. உலமாக்கள் எழுதுறாங்க, இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த பாடத்தை தெளிவாக எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அன்பானவர்களே சொல்றாங்க, சோதனை வாரது என்றது பொதுவானதுதான். ஆனா அன்பானவர்களே, அந்த சோதனை வரதற்கு ரெண்டு முறை எழுதியிருக்கிறாங்க. சோதனை ரப்பல் ஆலமீன் அந்த சோதனை வரக்கூடிய முறை ரெண்டாக இருக்கும். அதுல ஒன்று அல்லாஹ் நல்லவர்களுக்கு கொடுக்கிற சோதனை. நல்லவர்களுக்கு அல்லாஹ் சோதனையை கொடுத்து கொண்டிருப்பான். ஏன்? அவர்களை அவர்களை தண்டிக்கிற நோக்கம் இல்ல, அவர்களை தண்டிக்கிற நோக்கம் இல்ல, அவர்களுடைய அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்தி கொண்டு போறான். சொர்க்கத்தில் அவருடைய அந்தஸ்துகள் உயர்த்தினது. ஏனெண்டா, ஒரு ஹதீஸின் மூலமாக ஜோதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆதாரமாக கொண்டு வராங்க. அன்பான பெரியவர்களே, ஸைனப் பின்த் ஜஹைஸ் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய மனைவி தன்னுடைய கணவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அன்பான பெரியவர்களே சோதரிகளே, கேட்கிறாங்க, பின்னால ஒரு காலம் வரும், அந்த காலத்துல பூகம்பம் வரும், பின்னால யார் சொல்லுங்களா, எங்கள்ல நல்லவர்கள் இருக்கத்தக்க நாங்கெல்லாம் அழிக்கப்படுவோமா? யார் சொல்லுங்களா, நல்லவர்களும் அழிக்கப்படுவோமா? யார் சொல்லுங்களா, பள்ளியில தொழுகை நடக்குது, பஜார்ல பாவம் நடக்குது, பள்ளியில தொழுகிறவர்களுக்கும் அந்த சோதனை வருமா? யார் சொல்லுங்களா? அன்பான பெரியவர்களே சோதரிகளே, நபியோங்க ஒரு சின்ன வார்த்தை தான் சொன்னாங்க, நாம் எப்ப பாவம் நன்மையை பார்க்க நன்மையை காண கூடுவோம், நன்மையை காண கூட வைத்துவோ. அப்ப அன்பான பெரியவர்களே சோதனைகளே சொன்னாங்க, இப்ப சோதனையை எதிர்பாருங்க, சோதனையை எதிர்பாருங்க. அன்பான பெரியவர்களே சோதனைகளே, அதுக்கு பின்னால சொல்றாங்க, கேட்கிறாங்க, அப்ப அந்த நல்லவர்களுடைய நிலைமை என்ன, நல்லவர்களுடைய நிலைமை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளக்கப்படுத்துறாங்க, அவங்க அந்த நாளையில பாவிகளை விட்டும் வெளியே விரட்டப்படுவாங்க, பாவிகளும் நல்லவர்களும் வேறு வேறாக்கப்படுவாங்க. அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, அந்த நாளையில நல்லவர்களுக்கும் சோதனை வந்துச்சு, கெட்டவர்களுக்கும் சோதனை வந்துச்சு, ரெண்டு பேருக்கும் வந்த சோதனை உண்டல்ல. அன்பானவர்களே தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், அவர்களுக்கு வந்த அந்த சோதனை அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்திறதுக்காக. அன்பான பெரியவர்களே சோதரிகளே, இந்த சோதனை வந்தா பயப்பட தேவையில்லை, இந்த சோதனை வந்தா எங்கட அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்தி கொண்டிருக்கிறான். இதுக்கு மாத்தமாக இரண்டாவது ஒரு சோதனை இருக்குது. அன்பான பெரியவர்களே சோதரிகளே, பாவத்தின் விளைவால் வரக்கூடிய சோதனை. பாவம் செய்தால் பாவத்தால் இவருக்கு சோதனை வருகிறது, இவருக்கு விளங்குது, நான் செஞ்ச பாவம் எனக்கு இன்றைக்கு தாக்கிக் கொண்டிருக்குது, என் இவர்த உள்ள பூர்த்தி கொண்டிருக்குது. இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறோம், இன்றைக்கு எங்கட சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்கிறோம், அன்று செஞ்ச பாவம் இன்றைக்கு என்ன தாக்கி கொண்டிருக்குது. என்ன மட்டுமல்ல, எங்க புள்ளகள் எல்லாம் தாக்கி கொண்டிருக்குது. இன்றைக்கு நாங்க எங்கட வாயால சொல்ற வார்த்தை, எங்கட வாயால நாங்க சொல்ற வார்த்தை, இன்றைக்கு என்ன புள்ள எனக்கு கட்டுப்பாடு இல்லை, என்ன புள்ள அதுக்கு அடிமை இதுக்கு அடிமை. அன்பான பெரியோர்களே சகோதரிகளே, நன்றாக விளங்கிக் கொள்ளணும், நன்றாக விளங்கிக் கொள்ளணும். நான் இந்த வாழ்க்கையில செஞ்ச பாவம் இன்றைக்கு நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன், ஏன குடும்பத்தில் அடிக்கும். சகோதரர்களே, அதோட நிற்கிறதல்ல, அல்லாஹ் சொல்றான், அந்த ஏழு பரம்பரைக்கு அதனுடைய தாக்கம் அடிச்சு கொண்டே சந்தேகம் இல்ல. குர்ஆன் பேசி கொண்டிருக்கிறது, குர்ஆன் பேசி. அன்பான பெரியவர்களே சகோதரர்களே, குர்ஆன்ல எந்த சந்தேகமும் இல்லை, குர்ஆன் சொல்லுது, அவட்ட ஏழு பரம்பரைக்கு அதனுடைய தாக்கம் வரும். அன்பான பெரியவர்களே சகோதரர்களே, நாங்க புதிய மனிதனாக இங்கே கண்டத்தில் இருக்கிறோம், நாங்க பழைய தர்த்தீப்ல இருக்கிறதல்ல, நாங்க இப்ப மாற வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம், மாற்றி எங்கன்னு நாங்க மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். அன்பான பெரியவர்களே சகோதரர்களே, எனவே ஒரு பாவத்தை நாங்க பயந்து கொள்வோம், அந்த பாவத்தின் மூலமாக வரக்கூடிய சோதனைகளை பயந்து கொள்வோம். அன்பான பெரியவர்களே சகோதரர்களே, இந்த வானமும் பூமியும் இருக்குதே, இந்த வானமும் பூமியும் எத்தனையோ அழிக்கப்பட்ட சமுதாயத்தை பார்த்துட்டு வந்திருக்குது, எத்தனையோ அழிக்கப்பட்ட சமுதாயத்தை பார்த்துட்டு வந்திருக்குது. ஒரு ஆண் எங்களோட பேசிக்கொண்டிருக்குது, நாங்க ஏன் அழிச்சோம் தெரியுமா? இந்த ரெண்டு சோதனையில இரண்டாவது சோதனையில அழிக்கப்பட்டவங்கட நிலைமை இன்றைக்கு ஒரு ஆண் பேசிக்கொண்டிருக்கு, அவங்களோட நிலைமைய இன்றைக்கு அல்லாஹ்
கிஸ்ஸாவாக அல்ல கதையாக அல்ல குர்ஆன்ல சொல்லிக் கொண்டிருக்கிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சூரத்து நூஹ் என்ற ஒரு சூறாவே அல்ல. ஏன் அதுல முழுக்க முழுக்க சொல்றது என்ன, அவங்களை நாங்கள் அழிச்சதனுடைய காரணம் என்ன, நாங்க ஏன் அவர்களை அழிச்சோம்? அன்பான பெரியோர்களே சகோதரிகளே, ஏன் அழிச்சோம் தெரியுமா? அனைத்து சம்பவத்துடையும் சுருக்கத்தை எடுத்து பார்த்தோம் என்றா, பாவத்தின் மூலமாக சோதிக்கப்பட்டவர்கள், பாவத்தின் மூலமாக சோதிக்கப்பட்டவங்க, பாவம் கூடிட்டு அந்த சமுதாயத்துல பாவம் கூடிட்டு அந்த ஊர்ல பாவம் கூடிட்டு இப்ப அல்லாஹ் சோதனை வந்த விதத்தை பாருங்க. பெரியவர்களே சகோதரிகளே, அல்லாஹ் சொல்றான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தை நாங்க எப்படி தெரியுமா அழிச்சோம், ஃபார்சல்னா அலைஹிம் ஃபார்சல்னா ஃபார்சல்னா ஃபஃதஹ்னா அலைஹிம் அபுவாப ஸமா பிமாஇன் முன்ஹமிர், நாங்க வானத்துடைய கதவு அப்படி திறந்துட்டோம், அது எப்படியான மழையை கொட்டிட்டு தெரியுமா, பிமாஇன் முன்ஹமிர், அது பெருக்கெடுத்து ஓடக்கூடிய தண்ணியை கொட்டிச்சு வானம், நாங்கள் பூமியை புழக்க செஞ்சோம், அந்த அந்த பூமியிலிருந்து தண்ணி வெளியே வந்துட்டு பெரிய வெள்ளம் பெருக்கில தடமாறினாங்க. அன்பான பெரியோர்களே சகோதரிகளே, வெள்ளம் வாரது பொதுவானதுதான், வெள்ளம் வாரது பொதுவானதுதான். அன்பான பெரியோர்களே சகோதரிகளே, இவர்களுக்கு வந்த அந்த வெள்ளம் அவர்களுக்கு சோதனையாக மாறும். ஏன், பாவத்தால வந்த சோதனை, பாவத்தால வந்த சோதனை முதலாவது சோதனை அல்ல. அன்பான பெரியோர்களே சோதரிகளே, அவர்களையும் அல்லாஹ் அழிச்சு காட்டினான். தன்னுடைய மகன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் அவரையும் அல்லாஹ் உடல்ல, நபியின மகன், உலமாக்கண்ட மகன், இன்னைக்கு சொல்றோம் அவருடைய மகன் இவருடைய மகன் அவர் பாவம் செஞ்சதுக்கு பரவாயில்ல, மௌலவியின மகன், டீச்சருடைய மகன், ஊரு பெரியவர்களுடைய மகன், அவர் ஆக்சிடென்ட் ஆயினா அவன் மேல குத்தம் வராது, அல்லாட்ட அந்த பொறுப்பு வேகாது, அல்லாட்ட அது வேகாது. அன்பான பெரியவர்களே சோதரிகளே, சோதனை அனைத்துக்கும் அனைவருக்கும் பொதுவாக அல்லாஹ் இறக்குவார். அன்பானவர்களே, அங்க ஜாதி மதம் பார்க்கிறது இல்லை, அங்க அவர்களுடைய அந்தஸ்து பார்க்கிறது இல்லை, கௌரவம் பார்க்கிறது இல்லை, நல்லவரா கிட்டவரா இது மட்டும்தான் அல்லாஹ் பார்க்கிறது. அன்பான பெரியவர்களே சோதரிகளே, அல்லாஹ் சோதனை அனுப்பினான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் அப்படியே அழிந்து போனாங்க. எங்களுக்கு தெரியும் சம்பவம், சம்பவம் தெரியும் எப்படி அழிஞ்சாங்க. புதிதாக ஒரு மனித குலத்தை படைக்கோடும் என்ற லெவலுக்கு எல்லாம் அழிச்சுட்டாங்க. யாருமே உலகத்தில் இல்ல, முழு உலகத்திலேயும் அல்ல, முழு உலகத்திலேயும் அல்ல, முழு உலகமே இல்ல. இன்றைக்கு தாரீஃப் சொல்லிக் கொண்டிருக்குது, இன்றைக்கு வரலாறு சொல்லிக் கொண்டிருக்குது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பேர் சொல்லுது, ஆதம் சாணி, இரண்டாவது ஆதம் என்ற ஒரு பேர் சொல்லுது. ஏன் காரணம் தெரியுமா, முழு உம்மத்தையும் அல்ல அழிச்சு காட்டினான். ஏன், பாவத்தின் விளைவால் வந்த சோதனை, பாவத்தின் பீடைத்தனத்தால் வந்த சோதனை. அன்பான பெரியவர்களே சோதரிகளே, அல்லாஹ் சொல்லிக் கொண்டு போறான், ஆது கூட்டத்தை நாங்க எப்படி அழிச்சோம், ஆது கூட்டத்தை நாங்க எப்படி அழிச்சோம். அன்பானவர்களே, அல்லாஹ் பெரிய 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 மிஸ்ஸையில் அல்லாஹ் பாவிகள்ல பெரிய அவங்க அவங்க எம்பர் அடிச்சு கொண்டிருந்தாங்க, எங்களை விட்ட ஆட்கள் இல்லைன்னு நினைச்சு கொண்டிருந்தாங்க. அன்பான பெரியவர்களே சோதரிகளே, அல்லாஹ் அழிக்கிறதுக்கு அவங்களுக்கு பயன்படுத்தினதே ஒரு மலக்கை தான், ஒரு மலக்கு போனார், ஒரு சத்தம் தான் போட்டார், மரம் சாய்ந்ததை போல சாஞ்சி விழுந்தான், மரம் சாய்ந்ததை போல சாஞ்சி விழுந்தாங்க. ஒரு ஆண் பேசிக் கொண்டிருக்கிறது, ஏன் அழிச்சோம், பாவம் கூடுது, பாவம் கூடுது. நபியா அல்லாஹ் அனுப்பி பார்த்தான், நல்லவர்கள் அல்லாஹ் அனுப்பி பார்த்தான், போய் சொல்லி பார்த்தான், காலடியில் அல்லாஹ் போய் சொல்லி பார்த்தான், கேட்கிற பாடில்ல அல்லாஹ் சோதனை வந்தது. அன்பான பெரியவர்களே, இது இரண்டாவதாக வந்த சோதனை, அவங்களுக்கு இரண்டாவது சோதனை, முதலாவது சோதனை அல்ல. நாம் சொன்ன அந்த முதலாவது சோதனை வந்திருந்தா அவர்கள் எல்லாம் இன்றைக்கு சொர்க்கவாதிகளாகிருப்பாங்க. அவர்களுக்கும் சரித்திரங்கள் இருக்குது, அவர்கள் அப்படி வந்த சோதனையால சோதிக்கப்பட்டவர்கள் சரித்திரங்கள் இருக்குது, நபிமார்களுடைய சரித்திரங்கள், அவங்களெல்லாம் அழிக்கப்பட்டவங்க தான், ஆனால் அவங்களுக்கு இன்றைக்கு பெரிய அந்தஸ்தில் இருக்கிறார். சோதனைகளே, அதே போல அல்லாஹ் சொல்றான், சமூது கூட்டத்தை நாங்க எப்படி அழிச்சோம், அவங்களுக்கு ஏழு பகல்கள் எட்டு இரவுகள் தொடர்ச்சியான காத்து அல்லாஹ் அனுப்பினான், அந்த காத்தின் மூலமாக அவங்களும் அவங்களும் மரம் சாய்ந்ததும் போல சாஞ்சி விழுந்தாங்க. அவங்களுக்கு நாங்க பூகம்பம், சூறாவளி, நெருப்பு மலை என்று அல்லாஹ் சுபஹான தஆலா மூணையும் ஒரேடியாக அல்லாஹ் அனுப்பினான், ஒரேடியாக அல்லாஹ் அனுப்பினான், முழு ஊரும் பதட்டத்தில் திரிஞ்சாங்க.
என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுது அல்லாஹ் ஒருத்தர் மிஞ்சாம மிஞ்சாம அல்லாஹ் அனுப்பிப்பான் அழிச்சு காட்டான் எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது அவர்களுக்கும் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுத்தான் சந்தர்ப்பத்தை கொடுத்தான் ஒரு நபி அல்லாஹ் அனுப்பி பார்த்தான் எத்தனையோ தடவை அனுப்பி பார்த்தான் கேட்கிற பாடில்ல அல்லாஹ் சோதனை எனக்கு அல்லாஹ் சோதனை மிச்சம் பயங்கரமாக இருக்கும் அல்லாஹ் சொல்றான் நாங்க எப்படி தெரியுமா அத்தனை சோதனை இறக்க செல்ல அவங்க அவங்க நினைக்காத இடத்துல நாங்க சோதனை உருவாக்கும் அவங்க நினைச்சிக்க மாட்டாங்க இந்த இடத்தால சோதனை வருமா அல்ல அந்த இடத்தால போடுவோம் அன்பா பெரியவர்களே சோதனைகளே அல்லாஹ் சோதனை கொடுக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு இந்த இடம் தானே இல்லை அல்லாஹ் பாவம் கூடினா அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சோதிக்கிறதுன்றது அல்லாஹ்வோட சுன்னத்து நீக்கக்கூடிய ஒரு விஷயம் அன்பான பெரியவர்களே சோதனைகளே அல்லாஹ் இன்னும் சொல்றான் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோட கூட்டத்தை நாங்க ஏன் அழிச்சோம் ஏன் அழிச்சோம் அவங்க என்ன மாறுபாடு செஞ்சாங்க பாவம் கூடுது அன்பான் அவர்களே முழு ஊரும் சேர்ந்து பாவம் செய்தாங்க முழு ஊரும் சேர்ந்து பாவம் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் முடிக்கணும் இவங்க சொன்னாங்க எங்களுக்கு அது சரிபட்டு வராது நாங்க ஒரு ஆணும் ஆணும் திருமணம் முடிப்போம் நாங்க ஒரு பெண்ணும் பெண்ணும் திருமணம் முடிப்போம் அல்லாஹ் தீப மாத்தி விட்டான் பெரியவர்களே சோதரிகளே அல்லாஹ் அவர்களுக்கு அழிச்சது அவங்களோட ஊரை அவங்க நினைச்சியும் பார்க்கல இன்னைக்கு நாங்க நினைச்சு பார்ப்போமா ஒரு ஊர் அப்படியே மேல வைத்து கீழே வருகிறது நினைச்சு பார்ப்போமா அன்பான பெரியோர்களே சோதரிகளே அல்லாஹ் அழிச்சு காட்டினான் ஒரு ஊரையும் அல்லாஹ் ஒரு ஒரு மலக்கிட ரெக்கையால அல்லாஹ் தூக்கி கீழே போட்டான் எங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் அன்பானவர்களே ஏன் சொல்றேன்டா பாவத்துடைய விலை ஒரு மனிதனை மட்டும் தாக்குறதல்ல ஒரு மனிதனை மட்டும் தாக்குறதல்ல முழு ஊரையும் முழு சமுதாயத்தையும் தாக்கும் பெரியவர்களே சோதரிகளே முதலாவது சோதனை வந்துட்டா அதுல எங்களுக்கு பரவாயில்ல அமல் செஞ்சு கொண்டிருக்கிறோம் முழு ஊரும் மஸ்ஜிதில் இருக்குது முழு ஊரும் தொழுகிறாங்க நூத்துக்கு நூறு வீதம் தொழுக இருக்குது இப்பயும் சோதனை வருகிறதுண்டா இப்பயும் சோதனை வருமா என்று கேட்டா நிச்சயமாக வரும் வரும் ஏனெண்டா உலகம் சோதனை கூட வரும் ஆனா அந்த சோதனையில நாம பயப்பட தேவையில்லை அந்த சோதனை எங்களுக்கு வெற்றியை தரும் ஆனா பாவத்தின் மூலமாக வரக்கூடிய சோதனை இருக்குது அதுல அல்லாஹ் ஒரு நாளும் விட மாட்டான் ஒரு நாளும் அல்லாஹ் விட மாட்டான் அன்பானவர்களே அல்லாஹ் சொல்றான் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் நான் இன்னைக்கு எங்க உள்ளத்துல நினைச்சு கொண்டிருக்கிறது பாவம் செஞ்சா அது கியாமத்துல தானே அதை பார்த்து கொள்வோம் அந்த அப்ப நாம பார்த்து கொள்வோம் உலகத்தில் நிம்மதியா வாழ்ந்துருப்போம் சொல்லியாகிட்டு போவோம் அன்பானவர்களே தவறாக நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் ஒரு பாவத்துடைய முதல் சோதனை அல்லாஹ் உலகத்துல தான் அல்லாஹ் தாரான் குர்ஆன் பேசி குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் வமன் அஅரத அன் திக்ரி யார் எங்களை மறந்து எங்களுக்கு மாற்றம் செஞ்சு கொண்டிருக்கிறார்களோ எங்களுக்கு மாற்றம் செஞ்சு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்க முதலாவது கொடுக்கிற சோதனை ஆகரத்தில இல்ல கபர்ல இல்ல மஹ்ஷர்ல இல்ல அல்லாஹ் சொல்றான் அவர்களுக்கு நாம் முதலாவது கொடுக்கிற சோதனை அவர்களுடைய அவர்களோட வாழ்வாதாரத்தை நாங்க நெருக்கடியாகுவோம் அவர்களோட உலக வாழ்க்கை நெருக்கடியாகும் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வரும் வியாபாரத்துல பிசினஸ்ல பிரச்சனை வரும் லொஸ்ட் வரும் ஏன் காரணம் எங்களை மறந்து வாழ்ந்து கொண்டிருந்தாங்க சஹாபாக்களும் குடும்பம் இருந்தது அவர்களுக்கும் வியாபாரம் இருந்தது அல்லாஹ் சொல்றான் அவங்களோட வியாபாரம் அவங்களோட குடும்பம் எங்களை மறக்கணிக்கல்ல தொழுகை மறக்கணிக்கல்ல தொழுகை நடக்குது பஜார்ல பிசினஸ் நடக்கல எல்லா கடையும் ஊட்டிருது இன்னைக்கு எங்கட ஊர்ல இந்த கதைக்குதான் எங்கட ஊர்ல உதாரணத்துக்கு கொண்டு சொன்னேன் உதாரணத்துக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சஹாபாக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு உதாரணத்தை நாங்க எங்கிட்ட கேட்டு பார்ப்போம் எங்களுக்கு சோதனை வராதன் இப்ப நினைக்கணுமா எங்களுக்கு அன்பானவர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சஹாபாக்கள் பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ் அல்லாஹ் ஞாபகம் செய்ததுல அவங்களோட பிசினஸோ அவங்களோட குடும்பமோ அவங்களுக்கு எந்த தடையும் ஏற்படுத்தல குடும்பம் அல்லாஹ்வோட தொடர்பு பிசினஸ் அல்லாஹ்வோட தொடர்பு இப்ப எல்லாம் அல்லாஹ்வுடைய தொடர்பு இவர்களுக்கு பாவத்தால சோதனை வராது இவர்களுக்கு சோதனை வந்துச்சு அது முதலாவது சொன்ன சோதனை அல்லாஹ் அந்தஸ்து உயர்த்தறதுக்காக அல்லாஹ் சொன்ன சோதனை அன்பான பெரியோர்களே சோதனை
அல்லாஹ் இவர்கள் எல்லாரையும் அழிச்சு காப்பினான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாம் இவங்களை எல்லாம் ஏன் பிடிச்சோம் தெரியுமா? ஃபகுல்லன் அஹத்னா பிதம்பி, நாம் இவங்களை எல்லாம் பிடிச்ச நோக்கம் என்ன தெரியுமா? இவர்கள் எல்லாத்தையும் பாவத்தில் அளவுக்கு தான் நாங்க பிடிச்சோம், பாவம் செஞ்சு கொண்டிருந்தாங்க, நாங்க ஒத்தரையாக பிடிக்க ஆரம்பிச்சோம். அன்பானவர்களே, பிடிச்சதுடைய விளைவு என்ன? முழு சமுதாயமும் அழிஞ்சாங்க, முழு சமுதாயமும் அழிஞ்சாங்க, நல்லவர்களும் இருந்தாங்க அழிஞ்சாங்க. அன்பான பெரியோர்களே, சோதனைகளே, அதே சோதனை எங்களுக்கு வராதென்று எந்த நிச்சயமும் இல்லை. அதே அந்த ரப்பு தான் இங்கும் இருக்கிறார், அதே பலத்தோட அதே சக்தியோட இன்னும் அவன் ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறார். ரப்பு மாறல்ல, ரப்பு மாறல்ல, உலகம் மாறிக்கொண்டிருக்கிறதே தவிர ரப்பு மாறல்ல. அதே வானம், அதே பூமி, அதே கடல் இன்னும் இருக்குது. அன்பான பெரியோர்களே, சோதனைகளே, சோதனை வராதென்று எந்த நிச்சயமும் இல்லை. அன்பான பெரியோர்களே, சோதனைகளே, எனவே நாங்க பாவத்தை விட்டு விலகி நாங்க மஸ்ஜிதோடு, நாங்க அமலோடு ரப்புல் ஆலமீன தொடர்பு ஏற்படுத்த வேண்டிய கட்டாய கடமைப்பாட்டுல நாங்க இருக்கிறோம். ஏனென்றா நாங்க நபி அவர்கள் சொன்ன அடையாளங்கள் இன்னைக்கு உலகத்துல நடந்து கொண்டு வாரத்தை நாங்க பார்க்கிறோம். நாங்க இப்ப விளையாடுற காலம் அல்ல, நாங்க இப்ப கூத்து கும்மாளத்துல இருக்கிற காலம் அல்ல, நாங்க மஸ்ஜிதோட தொடர்பு பட வேண்டிய காலம். இறுதி காலத்தை அடைஞ்சிட்டோம். நபி அவர்களே சொன்னாங்க, என்னுடைய காலத்துல எனக்கும் கியாமத்து நாளைக்கும் இவ்வளவுதான் எப்பிருக்குதுன்னு நபி அவர்கள் காட்டினான். இன்றைக்கு நாங்க 1400 வருட காலத்தை கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு எங்களுக்கும் கியாமத்து நாளைக்கும் மிச்சம் தூரம் என்று செல்லேருமா? பெரியோர்களே, சோதரிகளே, நபி அவர்கள் வந்ததே ஒரு கியாமத்து நாளுடைய அடையாளம். எனவே நாங்கள் கியாமத்து நாளுடைய அன்பித்தவர்களாக இருக்கிறோம். நாங்கள் ஆகரத்தை சம்பரிக்கக்கூடியவர்களாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயப்பாட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு பாவம் ஏன் நடக்குது? ஏன் பாவம் நடக்குதுல்லா? பாவத்தில இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு சின்ன ஒரு இன்பம் என்றதுனாலதான் பாவம் நடக்குது. அன்பானவர்களே, ஒரு சலஃபு சாலிஹீன்கள்ல ஒருவர் அவர் தன்னுடைய மாணவனுக்கு உபதேசம் செய்கிறார். அந்த உபதேசம் இருக்கிறே, அது எங்களுக்கு அவருக்கு மட்டும் செஞ்ச உபதேசம் அல்ல, முழு உம்மத்தும் கேட்க வேண்டிய உபதேசம், முழு சமுதாயமும் கேட்க வேண்டிய உபதேசம். சொல்றாரே, மகனே மகனே, பாவத்தில் இன்பம் இருக்குது, என்னத்துக்காக நீ பாவம் செய்யாத? அந்த இன்பம் உன்னை விட்டு கொஞ்ச நேரத்துல வைக்கணும், அந்த பாவம் அப்படியே உன்னோட ஒட்டி இருக்கும். எதுவரைக்கும் ஒட்டி இருக்கும்? குடும்பத்துல பிரச்சனை உண்டாக்கி அந்த குடும்பம் சீரழிஞ்சு, அதுக்கு பின்னாலோட பிசினஸ்ல கை வச்சு, உலக வாழ்க்கை நெருக்கடி ஆகி, கபர்ல வேதனை உண்டாக்கி, கடைசி நேரம் களிமா இல்லாம உன்னை மரணிக்கும் அளவுக்கு அந்த பாவம் குடும்பத்துள்ள. அன்பான பெரியோர்கள் சோதரர்களே, அதனால நாங்க இன்றைக்கு பாவத்தை விட்டு விலக வேண்டிய ஒரு கட்டாய கடமையில இருக்கிறோம் சோதரர்களே. ஏன் சொல்றேன்டா, ஏன் சொல்றேன்டா, ஏன் இன்றைக்கு விபச்சாரம் பரவலாக நடந்து கொண்டிருக்குது. கியாமத்து நாளுடைய அடையாளம் கொலைகள் இன்றைக்கு நிறைய நடந்து கொண்டிருக்குது. கியாமத்து நாளுடைய அடையாளங்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்குது. ஏன் நபி அவர்கள் சொன்ன அடையாளங்கள் ஒன்றுமே பொய் இல்லை, எல்லாம் நடந்துதான் தீரும். பெரியோர்களே சோதரிகளே, ஜோதி ரஹமத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, அவங்க அந்த கிதாபில் எழுதியிருக்கிறாங்க, சைதுல் ஹாதிர் என்ற கிதாபில் தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. இன்றைக்கு நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம், எங்களை நாங்களும் நிறைய பாவம் செஞ்சிருக்கிறோம், எத்தனையோ மறைவாக பாவம் செஞ்சிருக்கிறோம், நாங்க எத்தனையோ பப்ளிக்ல பாவம் செஞ்சிருக்கிறோம், அல்லாஹ் இன்னும் எங்களை சோதிக்கல்ல என்று நாங்க இன்றைக்கு நினைச்சு கொண்டிருக்கிறோம். இப்படி ஜோசி ரஹமத்துல்லா அவங்க சொல்றாங்க, நீங்க கொஞ்சம் அவங்க உள்ளத்துல கை வச்சு பாருங்க, இந்த சோதனை, ரெண்டு சோதனையை சொல்றாங்க, இந்த சோதனை எனக்குள்ள இருக்குதா? இது அந்த கூட்டத்தை அழிச்சதையும் பார்க்க பெரிய சோதனை, பெரிய சோதனை. அன்பான பெரியோர்களே சோதரிகளே, சொல்றாங்க, முதலாவது சோதனை என்ன தெரியுமா? அவன் ஒருவன் பாவம் செய்வான், ஒரு மனிதன் பாவம் செய்கிறார், அந்த பாவம் பாவத்தை அல்ல அவனோட உள்ளத்துல போடுவான். இது நான் செய்யறது பாவமே இல்லை என்று உணர்வெல்லாம் போடுவான். பாவம் அன்றே அவனுக்கு விளங்காது, அதுக்கு பின்னால் இன்னொரு பாவத்தை செய்வான். அன்பான பெரியோர்களே, இப்படி பாவம் செஞ்சு கொண்டே போவார், கடைசியாகத்தான் அல்லா பிடிக்க தொடங்குவார். பெரியோர்களே சோதரிகளே, இவர்கள் ஜோதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அந்த பாவம் அவன் உள்ளத்துல விளங்க ஆரம்பிக்குதே, இது நல்லாட சோதனை, இது நல்லாட பெரிய சோதனை.
இன்னைக்கு நாம் இன்னைக்கு எத்தனை பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு தெரியாம எத்தனை பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு கொண்டு சொல்றேன், 150 ரூபா கோச் டிக்கெட்ல நாங்க ட்ரெயின் டிக்கெட்ல நாங்க எடுக்காம ஏறி போறோம். யாரையும் குத்தி பேசுறது இல்ல, நான் சொல்றேன் இது இன்னைக்கு சர்வசாதாரணமா நடக்கிற ஒரு உதாரணத்தை எடுத்து காட்டுறேன். அந்த 150 ரூபாவை எடுத்துக்கொண்டு போறோம், அந்த நாங்க டிக்கெட் எடுக்காம போறோம். அன்பானவர்களே, அந்த 150 ரூபாக்கு நான் ஒரு சோத்து பாசல் எடுத்து என் கூட்டுக்கு கொடுக்கிறேன், நான் தின்றேன், ஹராம் என்று உள்ள இடம்புள்ள கலந்திருக்கிறேன், இதை நாம பாவமாக நினைக்கிறோமா? ஹராத்தனுடைய வழியில வந்தது இன்றைக்கு எத்தனையோ கம்பெனிகள் அன்பான பெரியவர்களே சோதர்களே வழி கெடுக்கிறதுக்கு ஹராமான பிசினஸ்களை உருவாக்குறதுக்கு பார்த்து கொண்டிருக்கிறது. அதுல இன்றைக்கு எங்களை சமுதாயம் மாட்டிக்கொண்டிருக்கிறது, நிறைய பேர் மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. பச்சை ஹராம் ஜம்மியத்துல் உலமா கொடுத்ததுக்கு ஆதாரம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த பிசினஸ் ஹராம், அதை இன்னைக்கு எங்க சமுதாயம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. கேவலம் அன்பானவர்களே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, யாரையும் குத்தி பேசுறதல்ல, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. இன்னைக்கு எங்க பெண்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க, சோசியல் மீடியால இருக்கிறவங்களுக்கு தெரியும், பெண்கள் அந்த கம்பெனிகள்ல மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. அன்பானவர்களே, அவங்க பிசினஸ் என்று சொல்லி ஒரு சைட்ல செஞ்சு கொண்டு போறாங்க, அதுல இன்கம் வந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, அது ஹராமா ஹலாலா? அந்த வார இன்கம் ஹலாலா ஹராமா? இன்னைக்கு எங்கட பெண்களும் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, எங்கட பெண்களும் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, எந்த சந்தேகமும் இல்ல. பச்சை ஹராம் ஹராத்த செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, எந்த நலமும் இல்லை. அன்பான பெரியோர்களே சோதர்களே, எனவே இப்ரல் ஜோதி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அல்லாஹ் அவருடைய உள்ளத்துக்கு இது பாவம் என்றே தெரியா என்று அளவுக்கு அல்லாஹ் அவருடைய உள்ளங்களை போடுவார். இரண்டாவதாக அல்லாஹ் ஒரு பாவத்தை செஞ்சதுக்கு பின்னால, அந்த மனிதன் பாவம் செஞ்சதுக்கு பின்னால, இரண்டாவதாக அல்லாஹ் இன்னொரு பாவம் செய்யறதுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுப்பார். இவர் அந்த பாவத்தையும் செய்வாரு. அன்பான பெரியோர்களே சோதரிகளே, அந்த பாவத்தையும் செய்வாரே. இரண்டாவதாக மூணாவதாக இன்னொரு பாவத்தை அல்லாஹ் உருவாக்கி கொடுப்பார். அந்த இரண்டாவது பாவம் இருக்கிறதே, முதலாவது செஞ்ச பாவத்தினுடைய தண்டனை சொல்றாங்க. இந்த ரெண்டு பாவமும் இந்த ரெண்டு சோதனையும் உங்களோட வாழ்க்கையில இருக்குதுண்டா, அல்லாஹ் உங்களை சோதிக்க ஆரம்பிச்சிருக்கிறார் என்றத விளங்கி கொடுங்க. அல்லாஹ் உங்களை சோதிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். இன்னைக்கு நாம பாவம் செய்யறோம், எங்களுக்கு தெரியாம இன்னொரு பாவம் எங்களை கூடுது. பொய் சொல்றோம், பொய் சொல்லி ஒரு பிசினஸ் செய்யறோம், அதுக்கு பின்னால அந்த பொய்யை மறக்கிறதுக்கு இன்னொரு பொய், அந்த பொய்யை மறக்க இன்னொரு பொய். அல்லாஹ் சோதிச்சு கொண்டிருக்கிறான், கடைசியாக அல்லாஹ் முடிப்பார். அந்த முடி மிச்சம் கடினமாக இருக்கும் சகோதரர்களே, மிச்சம் கடினமாக இருக்கும். அன்பானவர்களே, நாங்க ஏன் சொல்லுறா, நாங்க எங்களை திருத்தி நாங்க முன்னேற வேண்டிய காலத்துல இருக்கிறோம், ரப்ப நெருங்க வேண்டிய காலத்துல இருக்கிறோம், நாங்க ஆகரத்துக்கு தயாரிக்க வேண்டிய காலத்துல இருக்கிறோம். அன்பான பெரியவர்களே சோதரிகளே, பனு இஸ்ரவேலர்கள்ல மூசா அலை இஸ்லாத்து வஸ்ஸலாம் அண்ணமான காலத்துல ஒரு பாதிரியார் தன்னுடைய ரப்போட அல்லாவோட முனாஜாத் செய்தார். சொல்றாரு, யா ரப்பு நான் உன்னை எவ்வளவு சோதிச்சு கொண்டிருக்கிறேன் தெரியுமா? அது உனக்கு தெரியா, போட உள்ளத்தில் அதை நான் போட மாட்டேன், உனக்கு தெரியா நான் சோதனை என்று உதாரணமாக சொல்றான். முனாஜாதி, என்னோட பேசுறது, என்னோட தொழுகையில சுஜூது செய்யறது, எனக்கு தொழுகையில என்னோட பேசுறது உனக்கு நான் ஹராமாக்கியிருக்கிறேன், அது நான் தந்த உனக்கு பெரிய சோதனை. அன்பானவர்களே, இன்னைக்கு வாங்கி சொல்லுது, அதான் சொல்லுது, அஞ்சு வக்துடைய அதான் சொல்லுது, இன்னைக்கு எங்களுக்கு பள்ளிக்கு வரத்துக்கு நேரம் இல்லை என்றா நினைச்சு கொள்ளுங்க, புத்திசாலித்தனம் அல்ல இது. அல்லாஹ் என்ன சோதிச்சு கொண்டிருக்கிறார், அல்லாஹ் என்ன சோதிச்சு கொண்டிருக்கிறார். இதனுடைய விளைவு அங்க அடிக்கும், எங்கே ஒரு நாள் அடிக்க போகுது. அன்பானவர்களே, இன்னைக்கு சுபகுக்கு வாங்கி செல்லுது, ஏண்ட நேரம் கட்டில்லை என்றா
அன்பான வருகிறே, இது தூக்கம் அல்ல, அல்லாட சோதனை, அல்லாட சோதனை வந்து. எத்தனையோ பாவத்தை செய்யறோம் அன்பானவர்களே, அதனுடைய விளைவு எங்களை தாக்காம ஒரு நாளும் அழுந்தாது. ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சு கொள்றேன் அன்பானவர்களே. இமாம் இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவர் எங்களை போல ஆள் அல்ல. இமாம் இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கனவுக்கு விளக்கம் சொல்றதில்ல ஆக பெஸ்டானார். கனவுக்கு விளக்கம் சொல்றதில்ல யாரும் இல்ல, இவரை அடிக்கிறதுக்கு யாரும் இல்லை. அதுக்கு பின்னால கனவுக்கு விளக்கம் சொல்றதுக்கு வந்தவங்க எல்லாம் இவருடைய மாணவர்கள் தான். இவர் சொல்றார், நான் ஒரு பாவம் செஞ்சேன், நான் ஒரு பாவம் செஞ்சேன், என் வாழ்க்கையில நான் ஒரு நாள் பாதையோரத்துல ஈக்கிறேன், ஒத்தரு போறாரு ஒத்தரு போறாரு, அவரு எப்படி ஆள ஆளண்டா பிசினஸ் செஞ்சு பிசினஸ்ல லொஸ்டாகினார். ஒரு பங்களோக்காரன், அவரை பார்த்து நான் நினைச்சேன் இவர் ஒரு பங்களோக்காரன் தானே வருஷத்துக்கு பின்னால ஒரு சதம் இல்லாத அளவுக்கு அல்ல என்ன பங்களூர்காரனாக. அன்பானவர்களே, இது எதாவது ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நான் அன்றைக்கு நினைச்ச நினைப்பு இருக்கிறேன், இன்றைக்கு என்ன கடிச்சு கொண்டீங்க உள்ளத்தில் வாழ ஒரு உதிப்பு. அன்பானவர்களே, இது பாவமாக இன்னைக்கு எங்களுக்கு 40 வருஷத்துக்கு பின்னால அந்த மகான தாக்கிருக்குதுண்டா. எங்கட நிலைமை என்ன சொல்றீங்க, எங்கட நிலைமை என்ன? இன்னைக்கு நாங்க அப்படி பாவமா செய்யறோம், உள்ளத்தால நாங்க அப்படி பாவமா நினைக்கிறோம், வாயால் அப்படி வார்த்தையா பேசுறோம். அன்பானவர்களே, சோதனை வாழல் என்றது எங்களுக்கு வராதண்டி இல்ல. அத்த நான் திருப்ப திருப்ப சொல்றேன், எங்களுக்கு சோதனை வராதண்டி இல்ல. அன்பானவர்களே, இன்னொரு சம்பவம் சொல்றேன். இப்னு ஜலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, நான் மதரசால ஓதிக்கொண்டிருக்கிறேன், நான் மதரசால ஓதிக்கொண்டிருக்கிறேன், சின்ன பாவம், கண்ணால நடந்த ஒரு சின்ன பாவம். சொல்றாரு, நான் ஒரு அம்ரத், பெண் அல்ல ஒரு அம்ரத், சின்ன பொடியன், தாடி வளராத ஒரு சின்ன பொடியன் இருக்கிறான், அவனை பார்த்து கொண்டிருந்தேன், அவனை பார்த்து கொண்டிருந்தேன், நான் ஓதுற காலம் அவனை சும்மா பார்த்துட்டு இருந்தேன், அழகான வாலிபன் சும்மா பார்த்துட்டு இருந்தேன், என்ன உஸ்தாத் என்ன ஷேக் என்ன பார்த்து சொன்னார், ஏ இப்னுல் ஜலா, ஏ இப்னுல் ஜலா, இந்த பாவம் உன்னை சுமூடுமணி நினைச்சுச்சா, நினைச்சு கொண்டு இருக்கிறாயா? அன்பானவர்களே, சொல்றாரு, 40 வருஷத்துக்கு பின்னால என்ன குர்ஆன், என்ன மனதில் இருந்த ஒரு குர்ஆன் ஒரு அறுப்பும் தெரியாம மறக்கடிக்கப்பட்டுச்சு, மறக்கடிக்கப்பட்டுச்சு. காரணம் என்ன? அந்த செஞ்ச பாவம், ஏண்ட 40 வருஷத்துக்கு பின்னால என்ன பாவம் எனக்கு தாக்கி கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, எங்களுக்கு தாக்காத எந்த நிச்சயமும் இல்லை. நாங்க செஞ்ச பாவத்துக்கு எங்களுக்கு தாக்காத எந்த நிச்சயமும் இல்லை சகோதரி. அன்பான பெரியோர்களே, சகோதரிகளே, எனவே நாங்க எங்கட பாவத்தை விட்டு நாங்க விலக வேண்டிய கட்டத்துல இருக்கிறோம் சகோதரிகளே. இதுக்கு இமாம் இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க 4 சொல்யூஷன் தாராங்க. 4 சொல்யூஷன், பாவத்தில் இந்த ஒத்தம் வெளிப்படுவோம் என்றா, இனிமே பாவம் செய்யக்கூடாதுண்டா, 4 ஆப்ஷன் தாராங்க. இந்த 4 செய்யுங்க, உங்களோட பாவத்தில் இருந்து விலகுங்க, உங்களுக்கு அந்த பாவம் ஒரு நாளும் தாக்காது என்று அல்லாஹு அலம் என்று போட்டுகிறாங்க. அல்லாஹ் நாடினா, அல்லாஹ் பிஹாரிவான், அல்லாஹ் நாடினா சில நேரம் உங்களுக்கு இந்த அமல்களால உங்களுக்கு பாவத்துடைய தாக்கம் ஏற்படாம இருக்கலாம். 4 அமல் சொல்லி தாராங்க. முதலாவது என்ன தெரியுமா? பாவத்தை உற்றன் என்று சொல்லி மனசால உறுதியாக நம்புகிறவர்கள், பாவத்தை நான் இனிமே செய்யவே மாட்டேன், நான் இனிமே செய்ய மாட்டேன் என்று உறுதியான நம்பிக்கை வைக்கணும். இரண்டாவதாக சொல்றாங்க, இரண்டாவது என்ன தெரியுமா? அந்த பாவத்துக்காக தௌபா செய்யணும், பாவத்துக்காக தௌபா செய்யணும். இந்த 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 தர்தீப் இருக்குதே, இந்த தர்தீப் இருக்குதே, இப்ப ஜோதி பெரிய ஹிக்மத்தாக இருக்கிறது. ஒத்தரு ஒத்தரு பாவத்தில மன்னிப்பு வேணும்டா, அவர் முதலாவது அந்த பாவத்திலிருந்து வெளியே வரணும். இருட்டுக்குள்ளுக்கு ஒரு நாளும் வெளிச்சம் வராது, இருட்டுக்குள்ளுக்கு இருட்டும் வெளிச்சம் ஒரு நாளும் சேராது.
வெளிச்சம் வந்தா இருட்டு போகணும். வருகிறே. எனவே இரண்டாவதாக அவர் பாவத்தின் தௌபா செஞ்சு மீளணும். அதுக்கு பின்னால அவர் தௌபா செஞ்சு மீண்டதுக்கு பின்னால அந்த பாவத்துடைய தாக்கம் அவருக்கு அடிக்காதன் இல்ல. அதுக்காக சொல்றாங்க இஸ்திகஃபார் அதிகமாக கடைபிடிச்சு கொள்ளுங்க. இஸ்திகஃபார் அதிகமாக கடைபிடிச்சு கொள்ளுங்க. நபியாக ஹதீஸ்ல சொன்னாங்க மன்லஸிமல் இஸ்திகஃபார் ஜஅல அல்லாஹ் மின் குல்லி ரீதின் மஹ்ரஜா வ மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா. யார் இஸ்திகஃபார் தொடர்ச்சியாக கடைபிடிக்கிறாரோ அவருக்கு குடும்ப அவருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்து வெளிப்படக்கூடிய வழி அல்லாஹ் காட்டி கொடுப்பார். இஸ்திகஃபார கடைபிடிச்சு கொள்ளுங்க. நாலாவதாக சொன்னாங்க நான் இந்த பாவத்தை இனிமே செய்யவே கூடாதுன்னு இருந்தா நாலாவது விஷயம் ஒன்று செய்யணும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே நன்றி செலுத்தது உடுபடுமெண்டா அல்லாஹ் பாவத்தில எண்ணத்தை அல்லாஹ் உள்ளதுல போடுவார். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கணும். சுக்ருன் நிஅமா என்று இருக்கிறேன் பாவத்தில் இருந்து விடைபெறக்கூடிய ஒரு வழி. பெரியோர்களே சோதரிகளே இந்த நாலு அமல்களையும் என் வாழ்க்கையில நான் கடைபிடிச்சுக்கோ இன்றைக்கு ஒரு உறுதி வைப்போம். இந்த நாலு அமல்களையும் நான் என் வாழ்க்கையில கடைபிடிச்சு இனிமே நான் பாவம் செய்ய மாட்டேன். உறுதியான ஒரு நம்பிக்கை வச்சு ஒரு நல்ல மனிதர்களாக ரப்ப நெருங்கின மனிதர்களாக ஆகரத்தை தயாரிக்கக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை உங்களை மாற்றுவானாக.